தரிசனம் கோடி பாப விமோச்சனம் குருவே சர்வலோகானாம் புஜசே பவரோகினாம் நித்தையே சர்வ வித்யானாம் என்று நம்முடைய வேத மந்திரங்கள் சொல்லுகிறது குருவே சிவன் என கூறினன் நந்தி குருவே சிவனுமாய் குருவே கோமானுமாய் குருவே குறி உணர்வு அற்றதோர் கோவே என்று சொல்லுகிறார் திருமந்திரத்தில் திருமூல தேவநாயனர் கணபதி பூஜை செய்வோம் லட்சுமி பூஜை செய்வோம் எத்தனையோ பூஜைகள்லாம் செய்திருக்கிறோம் கணபதி பூஜை லட்சுமி பூஜை பித்ரு பூஜை சங்கரநாராயணர் பூஜை மண்டல பூஜை அப்படின்னு எத்தனையோ பூஜை செய்தாலும் கிடைக்கிற புண்ணியத்தை விட மடங்கு புண்ணியம் குரு பூஜை செய்தல் என்று ஆகமம் சொல்கிறது குரு பூஜை எல்லாராலும் செய்யவே முடியாது இயலாது யாரால் செய்ய முடியும்னா எத்தனையோ ஜென்மங்கள் எத்தனையோ பிறவிகளில் புண்ணியம் பண்ணியிருந்தாதான் குரு பூஜையை செய்ய முடியும் குருவுக்கு செய்கிற பூஜை எல்லா பூஜையை விட மிக ஒசத்தியானது மிக உயர்ந்தது குரு பூஜை அது யாராலும் செய்ய முடியாது அந்த பாக்கியத்தை இன்னைக்கு இந்த புண்ணிய நகரம் தேவக்கோட்டை மாநகரத்தில் நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் முன்பதாக வாழ்ந்த நம்முடைய நவகோடி சித்தர்களில் கர்மயோகியாக வாழ்ந்தவர் நம்முடைய சட்டி சித்தர் குறிப்பாக சித்தர்களுக்கும் சட்டிக்கு நிறைய தொடர்பு உண்டு சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு பாட்டு எழுதினார் இந்த ஊரில் இருந்த நாட்டுக்கோட்டையை சேர்ந்த ஒரு பெரிய புலவர் கவிஞர் சட்டி சுட்டாதான் கையை விடும் அகப்பையில் இருந்தால் சட்டிக்கு வரும்னு ஒரு பழமொழி சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் சஷ்டி விரதம் இருந்தால் அகப்பையாகிய கருப்பையில் குழந்த உருவாகும்னு பழமொழி சொன்னாங்க அப்படி சட்டியை தன் தலையில் கவிழ்த்தாரான் என்ன கவிழ்த்தாரு அப்படின்னா கொண்டு வந்ததும் இல்லை கொடு போவதும் இல்லை இடையில் நின்ற இந்த செல்வம் சிவன் தந்ததுன்னு பட்டினித்து சுவாமிகள் பாடினாரே அதை குறிப்பாக உணர்த்தியவர் ரெண்டு சித்தர்கள் இருந்தாங்க தலையில் சட்டி கவுத்துறவங்க ரெண்டு பேர் இந்த சுவாமி பேரில் ரெண்டு சித்தர் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒருத்தர் சென்னையில் இருக்கிற காவாங்கரை புழல் சிறைக்கு பக்கத்தில் இருக்கிற சட்டி கண்ணப்ப சித்தர் என்கிற மகான் இருந்தார் அவர் ரொம்ப பிரசித்தி பெற்ற சித்தர் புழல் காவாங்கரை பக்கத்தில் இருக்கிற சட்டி கண்ணப்ப சித்தர் அப்படின்னு பேர் ரெண்டாவது நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார்க்கு உரியதாக இந்த தேவக்கோட்டை இந்த புண்ணிய இடத்தில் இருக்கக்கூடிய சித்தர் பேர் நம்முடைய சட்டி சுவாமிகள் அப்படின்னு நூற்றம்பது ஆண்டுக்கு முன்னால் நம்முடைய பெரியவர் சொன்னது மாதிரி எங்கெங்கெல்லாம் இருந்தவர் நம்ம புண்ணிய பூமிக்கு தேவர்கள் வாழ்ந்த பூமி இந்த தேவக்கோட்டை இன்றைக்கி இருக்கிற மக்கள் நிம்மதியோடு வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியெல்லாம் குரு பூஜையை மிக சிறப்பாக செய்யணும் இன்னைக்கு புரட்டாசி அவிட்டம் மிக சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் நம்முடைய சட்டி சுவாமிகளுடைய அற்புதமான நிலைகள் நூற்றம்பது ஆண்டுக்கு முன்னாடி மனிதன் என்பவன் தெய்வமாக முடியும் அதுக்கு உதாரணம் அவர்தான் இப்போ அவரும் ஒரு தாய் வயிற்றுல தான் பிறந்திருப்பாரு இப்போ அவங்க அம்மா யாருன்னு நமக்கு தெரியாது அவருடைய அப்பா யாருன்னு தெரியாது அவங்க கூட பிறந்தவங்க யாருன்னு தெரியாது ஆனால் இன்னைக்கு அவர் சிவலிங்கமாக மாறியிருக்கிறார் சிவபெருமானுக்கு நிகராக மாறியவன் எவனோ அவனே சித்தன் அப்படின்னு தேவாரம் சொல்லுகிறது புராணம் சொல்லுகிறது பனிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவாரடியும் அடி சி சிவன் பாலை வைத்தார் குமடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார் குமடியேன் போதும் திருமே நீ தீண்டு வார்க்கடியேன் முழு நீர் பூசிய முனிவர் குமடியேன் பாலும் அடி சார்ந்த அடியும் அடியேன் ஆரோரநூரில் அம்மானு களே ஆரூரநாரூரில் அம்மானு காளே ஏ சுந்தரர் சொல்றாரு சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் யார் சித்தர் சித்தர் சித்தர்னு சொல்றாங்களே பதினெட்டு பேர் சித்தரா இல்ல இல்ல நாற்பத்தி ஒம்போதாயிரம் கோடி பேர் சித்தர்கள் இருக்கிறாங்கிறது நாற்பத்தி ஒம்பதாயிரம் கோடி பேர் சித்தர் அன்னைக்கும் இருக்கிறாங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் நம்முடைய சித்தத்தை சிவபெருமான் மீது யார் வைக்கிறார்களோ அவர்கள் சித்தர்கள் யா சித்தர்கள் வேற அடியார்கள் வேற ஆதினங்கள் வேறு ஆச்சாரியர்கள் வேற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படி சித்தர்கள்லேயே தம்முடைய உடம்பை விட்டுட்டு போகிற சித்தர் இருக்காங்க ஒளியோடு மறைகிற சித்தர்கள் இருக்கிறாங்க ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் இருக்கிறாங்க அப்படி நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக தம்முடைய உடம்பை ஜீவ சமாதி ஜீவன்னா உடம்பு சம ஆதி சிவபு ஆதினா சிவபெருமான் சிவபெருமானுக்கு நிகரான சமாதி அடைந்தவர்கள் தியான நிலையை அடைந்தவர்கள் சித்தர்கள் அப்படின்னு வரலாறு சொல்கிறது அப்படி நூற்றம்பது ஆண்டு காலம் வெய்யிலையும் மழையிலையும் சாப்பாட்டுக்கு இல்லாமல் சிவபெருமான் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்த ஒரு மகானை அவர் செய்த புண்ணியம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கோவில் கட்டி அவருக்கு வெள்ளிக்கவசமெல்லாம் போட்டு இவ்வளவு நூற்றுக்கணக்கான அடியார்கள் புடைசூழ அவருக்கு இந்த குரு பூஜை நடத்துகிறோம்னு சொன்னால் இதைவிட ஒரு பாக்கியம் உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது அப்பேற்பட்ட பாக்கியம் சட்டி சித்தருடைய இந்த அறக்கட்டளையானது மிக சிறப்பான இந்த குரு பூஜையை இன்னைக்கு நாள் முழுக்க மிக சிறப்பு வாய்ந்த இந்த செவ்வாய்க்கிழமை அன்று இவ்வளவு சிறப்பாக நடத்திருக்கிறார்கள் சொன்னால் அவர்களை பாராட்டியே தீர வேண்டும் அப்பேற்பட்ட புண்ணியர்கள் அவர்கள் ஆமாம் அதை விட நிறைய ஊர்களில் எல்லாம் விழா பண்ணுவாங்க சாப்பாடு போடுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் நல்ல செய்தி முடியாதவர்கள் ஆதரவற்றவர்கள் இந்த எண்ணம் யாருக்கு வரும் சரி இருபத்தோருன்னு போக அதை எல்லோரும் செஞ்சாச்சுப்பா ஒரு மாதத்துக்கு ஆயிரம்னா வருஷத்துக்கு என்ன தான் கணக்கு பார்ப்போம் ஆனால் அதை செய்யாமல் இருபத்தி ஒன்று இருபத்தி நாலாக மாற்றி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலாக மாற்றி இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு மூணு பேருக்கு அதிகப்படியாக கொண்டு வரணும் இந்த இருபத்தி நாலு நூறாக மாறணும் இந்த இருபத்தி நாலு ஆயிரமாக மாறணும்னு நான் ஆண்டவன்ட்ட நான் சித்தரிட்டை நான் விண்ணப்ப வைக்கிறேன் ஏன்னா அதற்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு தரணும் இந்த மாதிரி குரு பூஜையை நடத்துறதுக்கு எத்தனையோ செலவுகள் செய்கிறத விட்டுவிட்டு இந்த தர்மங்கள் செய்கிறாங்க பாருங்கள் இவங்களை யாரும் ஒன்றும் செய்யவே முடியாது சிவவாக்கியர் சொல்கிறாரு சிவவாக்கியர் சொல்கிறார் ஒரு பாட்டு சித்தர்கள்லேயே மிக உயர்ந்த சித்தர் சிவவாக்கியர் ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கலைந்து போய் வாடி 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 வழியற்ற மாந்தர்கள் கோடி 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 எத்தனை கோடி என் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைந்த மாந்தர்கள் எத்தனை பேர் ஆனால் சிவவாக்கியர் சொல்கிறாரு ஆடு சேனை தேடினும் நல்லா ஆடு மாடு வேணும்பா குதிரை வேணும் மாடு வேணும் மாடை மாளிகை வேணும் நக நட்டு வேணும் சொத்து வேணும் நில புலம் வேணும் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறானே ஆடு சேனை தேடினும் ஆடு மாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் கூட வந்து உதவுமாடா கூட வந்து உதவுமா உதவாது அப்போ எதுங்க உதவும் ஓடிட்ட பிச்சையும் ஓடிட்ட பிச்சையும் உவந்து அளித்த தருமமும் சாடியிட்ட குதிரை போல ஓடி வந்து நிற்கும் டானர் சாடினா சாட்டை இந்த சாட்டையில் குதிரையை அடிச்சா எப்படி வேகமா ஓடுமோ அந்த மாதிரி நீங்க பண்ற தர்மம் நீங்க பண்ற தானம் ஆயிரம் மடங்காக திரும்ப நமக்கே வந்து சேரும் இது சத்தியமான உண்மை இதை யாரும் மறுக்கவே முடியாது நான் இன்னைக்கு அழிஞ்சு சொல்கிறேன் சத்தியம் வத தர்மம் சர தர்மம் அனணும் சும்மா தர்மம் பண்ணு தர்மம் பண்ணுன்னு சொல்கிறீங்களே சாமி நாங்கள் இருந்தால் தானே தர்றதுக்கு தர்மம் பண்ணுறதுக்கு சட்டிலேயே இல்லையே எங்கள் அகப்பையில் வர்றது நாங்கள் கிள்ளி தானே செலவு செய்கிறோம் சும்மா தர்மம் பண்ணு தர்மம் பண்ணால் இங்கே யார் நல்லவனாக இருக்கான் தீட்ட மரத்துலேயே கூறு பார்க்குறான் சாமி நான் யாருக்கு உதவி பண்ணனோ அவன் தான் எனக்கு காலவாரி விட்றான் சாமி அப்படின்னு நினைக்கிறோம் இது உண்மை தான் அது எல்லாருக்கும் உண்டு சிவபெருமானுக்கே எதிரி இருந்தான் சித்தர்களுக்கே எதிரி இருந்தாங்க கரூரில் ஒரு சித்தர் இருந்தார் பதினெட்டு சித்தரில் ஒருத்தர் கரூர் சித்தர்னு பேர் அவர் பாட்டுக்கு செவனேன்னு கரூரில் வந்து சாமி கும்பிடுவார் ராஜராஜ சோழனுக்கே குருவாக இருந்தவர் யாருன்னா கரூர் சித்தர்னு பேர் கரூர் சித்தர் தஞ்சை பெருவடையார் கோயிலை கட்டினான் ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி அந்த கும்பாபிஷேகத்துக்கு முத நாள் எண்ணெய் காப்பு போட்டு அஷ்டபந்தனை மருந்து வைப்பாங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் உள்ள லிங்கத்தில் போய் தங்கம் வெள்ளி வைரம் எல்லாம் போட்டு அந்த அஷ்டபந்தன மருந்தை அப்படி காய்ச்சி ஊற்றுவாங்க இப்போ தஞ்சாவூர் சிவலிங்கம் தெரியும் உங்களுக்கெல்லாம் தெரியும் பெரிய சிவலிங்கம் பெரியாவுடையார் அப்படின்னு பேர் இப்போ ராஜராக சோழனம் பண்ணால் மருந்தை இடித்து வச்சால் லிங்கம் நிற்க மாட்டேங்குது சாயுது இப்படி ஆட ஆரம்பிச்சிருது அவ்வளோ பெரிய கல் ஒரே பானம் அவ்வளோ பெரிய லிங்கத்தை ஒரு இன்றைக்கியாக இருந்ததுன்னா இவ்வளோ பெரிய வெயிட்டாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம் கொக்கலினை வச்சு டிராக்டரை வச்சு சங்கிலியை போட்டு கட்டி உள்ளே கொண்டு போய் வைக்கிறோம் ஆனால் ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய சிவலிங்கத்தை எப்படி வச்சாங்க அப்படின்னா இந்த லிங்கத்தை வச்சு தான் அப்புறம் கோயிலே கட்டுனானான் லிங்கத்தை வச்சு தான் எல்லா இடத்துலையும் கோயிலை கட்டி லிங்க வைப்பா இவன் லிங்கத்தை வச்சு தான் அப்புறம் கோயிலை கட்டுனானான் அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஞானி ராஜராஜ சோழன் கட்டிவிட்டு கோயிலை உள்ள அவ்வளோ பெரிய கோவிலில் நீங்கள் படிக்கட்டு மேலே ஏறி கொண்டு போக முடியாது அதை விட என்னென்னா இப்போ இருக்கிற நந்தி ராஜராஜ சோழன் வைக்காத நந்தி அவன் வைக்கல பின்னால் வந்த சரபோஜி மன்னர் காலத்தில் தான் ஒரே கல்லில் ஆன நந்தியை வச்சாங்கன்னு ஒரு வரலாறு உண்டு அப்படி இந்த லிங்கம் வைக்கும்போது அந்த லிங்கம் அப்படி நிற்கலை அப்படி ஆடுது உடனே தன் குருவாகிய கரூர் சித்தரை போய் கூப்பிட்டான் கரூர் சித்திரை சுவாமி இந்த லிங்கம் அப்படி நிற்க மாட்டேங்குதே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டான் அவர் சொன்னார் ஒன்றும் இல்லை நல்ல அருமையான வெத்தலைய கொண்டு வா பார்க்க கொண்டு வா சுண்ணாம்பை கொண்டு வாடா அப்படின்னார் மந்திரம் சொன்னார் சித்தர்கள் மந்திரம் சொன்னார் என்ன மந்திரம் சிவய நமய நம சிவ மசிவய நவய நமய நம சி நம சிவய சிவய நமய நம சிவ ம நவய நம சி நம சிவய என்கிற மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லி அப்படியே வெற்றல சுண்ணாம்ப தடவி அதை மடித்து வாயில் போட்டார் இவன் சோழன் பார்த்தான் என்னையா லிங்கம் ஆடிக்கிட்டு இருக்கு லிங்கம் கீழே என் தலைவரை விழுந்துற மாதிரி நீ இந்த நேரத்தில் வெத்தலை பார்க்க போடுறியே நியாயமா இவர் வாய் நிறைய வெத்தலையை போட்டுக்கிட்டு தாம்பூலத்தை போட்டு அப்படியே எச்சில் குதப்புறார் யார் கருவூர் சித்தர் ஏய் நகருடா அப்படின்னார் யார ராஜராஜ சொல சரி சித்தர் தானே சுவாமி என்ன செய்ய போகிறார் அதனால தான் துறவிக்கு வேந்தனும் துரும்புனார் பட்டியத்து சுவாமி பதினாறாயிரம் லட்சம் கோடி ரூபாயை வச்சிருந்தவர் பட்னத்து சாமி அந்த காலத்திலேயே கப்பலில் போய் வியாபாரம் பண்ணவர் நாட்டுக்கோட்டை செட்டியார் அரசர் அவருக்கு குழந்தையே இல்லை மகாலிங்க சாமிகிட்ட போய் குழந்தை கேட்டார் அப்பா எனக்கு குழந்தையே இல்லை என்ன பண்ணுறது இப்போ இந்த இவர் யாருன்னு கேட்டால் பட்னத்தார் யாருன்னு கேட்டால் அதுக்கு ஒரு கதை உண்டு ஒரு பிளாஷ்பேக்கு என்னென்னா இலங்கையை ஆண்ட குபேரன் இலங்கையை ஆண்ட குபேரன் தன்னுடைய தம்பியாகிய ராவணன் இலங்கையை பிடித்த போது அனாதையாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்தபோது இந்தியாவுக்கு வந்தபோது சிவபெருமான் சொன்னார் இந்த பூம்புகார் பக்கம் போய் வேடிக்கை பாடுறா பீச் இருக்கும் போயிட்டு வா அப்படின்னார் இந்த குபேரன் என்ன பண்ணால் அப்படியே பூம்புகார் வழியே நடந்து விழுக்கிட்டு இருந்தான் பாருங்கள் அவனுக்கு ஒரு ஆசை சேச்ச பிறந்தா இந்த ஊரில் பிறக்கணும்டா அப்படின்னா பாருங்கள் சாமி பார்த்தாரு நீ தானே ஆசைப்பட்ட நீ இந்த ஊர்லேயே பிறந்த அதனால தான் எதுக்கும் ஆசைப்படவே கூடாது ஆசைப்பட்டால் பிறவி வரும் ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் ஆசை படப்பட துன்பமாய் வரும் ஆசை விட ஆனந்தம்னார் அப்போ நாங்கள் நகை வாங்கக்கூடாதா புடவை வாங்கக்கூடாதா வீடு கட்டக்கூடாதா என் பேரம்பேத்தியை பார்க்கக்கூடாதா நீங்கள் ஆசையெல்லாம் அறுக்கணுங்கிறீங்களே அப்போ என்ன பண்ணுறது சாமி இன்றைக்கி சாமிகள் தானே ஆசை அதிகமாக இருக்குது அப்போ என்னங்க ஆசையை விடுறது அப்பா ஆசை வேற அன்பு வேற உங்கள் வீட்டு மேலே அன்பு வைங்க காணா போகாது உங்கள் புள்ள மேலே அன்பு வைங்க புள்ள ஓடி போகாது சாகாது உங்கள் மனைவி மேலே அன்பு வைங்க பிரச்சனை வராது உங்கள் வீட்டுக்கார மேலே அன்பு வைங்க பிரச்சனை வராது ஆசை வச்சா பிரச்சனை தான் வரும் ஆசை வேற அன்பு வேற நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படிங்க தெரிகிறது ஆசை எப்படி அன்பு எப்படி ஒரு செடியில் பூ பூத்துருக்கு அப்படின்னு சொன்னால் அழகான நந்தவனம் பிறகு பின்னாடி எவ்வளோ அருமையான நந்தவனம் ஒரு கோயில் இருந்தால் பசுமடை இருக்கணும் நந்தவனம் இருக்கணும் நந்தவனம் இருக்குது இப்போ அதில் பூ பூத்துருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம போய் என்ன பண்ணுறோம் அந்த பூவை அப்படி கிள்ளி அதை எடுத்து கசக்கி அப்படி மூந்து பார்க்குறதுக்கு பேர் ஆசைன்னு பேர் அந்த பூவை பார்த்துட்டு ஆஹா எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் அன்புன்னு பேர் அதுதான் சொல்கிறாரு அன்பே சிவம் அப்படின்னார் அன்பே சிவம் சிவத்தை எப்படி அனுபவிக்கணும் ஆசையே சிவம்னு சொல்லலை அன்பே சிவம்னு சொன்னார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே